மொத்தம் 150 குழந்தைங்க மேல்பட்ட குழந்தைங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாரு. 200 குழந்தைகளுக்கு மேல்பட்டு கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி திருநங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு, மாற்றுத்திறனாளிகள் கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்கறது கொடுக்கறது சப்போர்ட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பா நான் சுரேஷ் காமாட்சியே வன்மையாக நான் எச்சரிக்கிறேன். இது இந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஒட்டுமொத்த திறனைகள் ஒன்றாக சேர்ந்தாங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் சந்திப்பீங்க. இங்கே சுரேஷ் கயிற காமாட்சியை நீங்கள் எச்சரிக்கீங்க, அவர் யாருங்க எடுப்பாங்க? எங்க அறிவியலாங்க சுரேஷ் காமாட்சிக்கு வேறு வேலை வெட்டி இல்லை? லாரன்ஸ் அண்ணன் பின்னாடி தான் போகணுமா, வேறு யாரும் கிடையாதா? இவங்களுக்கு இதே வேலையா? அடுத்தது யார்? அந்த பாப்பாடு பாடுவார் இல்லையா, அவரை நோண்டுறது. இவங்களையே டார்கெட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க. சமுதாயத்தில் சமூக பணி செய்ய வருது தப்பா திருநங்க? நாங்கள் கேள்வி கேட்குறோம், எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழைப்பட்ட குழந்தைங்களுக்கு குரல் கொடுக்குற வர மனுஷங்க மேலே இந்த மாதிரி புகார் வைக்கிறதே தப்பா? இது தப்பா தப்பு இல்லையா? ஆ, உங்களுக்கு யாருங்க எந்த அதிகாரம் கொடுத்தது? லாகவாலரசனை கேட்டால் நாங்கள் வருவோம், மேலே நல்ல பற்று இருக்குது இல்லையா? நாங்கள் எந்த கட்சியும் இல்லைங்க, நாங்கள் திருநங்கைகள், நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க, நாங்கள் மேலே வரதா பார்ப்போம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இன்னொரு வாட்டி சுரேஷ் காமாட்சி நீங்கள் எங்கள் வாயில் நிற்காதீங்க. நீங்கள் நின்றீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தை நீங்கள் ரொம்ப சந்திப்பீங்க. திருநங்கைகள் நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் தாழ்ந்து போவோம். எங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிட்டே நீங்கள் போனீங்கன்னா திருநங்கை ஒட்டுமொத்த திருநங்கைகளும் எதிர்ப்புகள் தெரிவிப்போம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.